அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நண்பன் டாட் ஃபோ பத்தாம் கிளாஸ் படிக்கிற உங்க பையன் உங்களுடைய டூ வீலரை எடுத்துட்டு ஓட்டினா இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தது இதே இனி தொடரும் பதினெட்டு வயதுக்கு இருக்கிறவங்க வாகனங்களை எடுத்து ஓட்டும் போது எதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு அவங்களுடைய கார்டியனும் அந்த வாகனத்தோட உரிமையாளர்தான் தான் பொறுப்பாகுவாங்க இதுக்காக அவங்களுக்கு சிறை தண்டனை கூட விதிக்கப்படலாம் அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாத உங்களுடைய ஃப்ரெண்டு உங்க வண்டி எடுத்துட்டு ஓட்டும் போது எதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கும் நீங்க தான் பொறுப்பாக இதனால் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது வராது ஆனா இனிமேற்பட்டு அதுக்காக கூட நமக்கு தண்டனை கிடைக்கலாம் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மோட்டார் வாகன திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிறைவேற்றப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல போடப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்துடைய திருத்த வடிவமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சட்டத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது இருபத்தி ஏழு தண்டனைகளோட அளவை கூட்டி இருக்கிறாங்க புதுசா இருபத்தி தண்டனைகளை அறிமுகம் பண்ணி வச்சிருக்காங்க ஆக ஐம்பத்தி நாலு செக்ஷன்ஸ் இந்த மோட்டார் வாகன சட்டத்தோட தண்டனை பகுதியில் இருக்கு இந்த ஐம்பத்தி நாலு பிரிவுகள்ல இருபத்தோரு பிரிவுகளுக்கு சிறை தண்டனை அளவுக்கு தண்டனை விசாரணை ரொம்ப கடுமையா இருக்கு இந்த திருத்தத்தின்படி படி குறைந்தபட்ச அபராதம் ஐநூறு ரூபாயில தொடங்கி அதிகபட்சமா நூறு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடிய வழிகள் இருக்கு ஹெல்மெட் போடலனா எவ்வளவு அபராதம் சீட் பெல்ட் போடலனா என்ன தண்டனை ஆம்புலன்ஸுக்கு வழிவிடலனா கூட தண்டனை இருக்கு இனிமேட்டு குடித்து விட்டு வண்டி ஓட்டினா என்ன தண்டனை யூபர் ஓலாக்குன்ட்டு புதுசா ஏதாச்சும் அபராதத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்களா நூறு கோடி ரூபாய் தண்டனை எந்த குற்றத்துக்காக விதிக்கப்படுது இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு பதில் தேடதான் இந்த வீடியோ மோட்டார் வாகன சட்டம் சாப்டர் தேர்ட்டீன்ல தான் குற்றங்கள் அதற்கான அபராதங்கள் மற்றும் நடைமுறைகள் பற்றிய விளக்கத்தை சொல்லி இருக்காங்க சாப்டர் எயிட்ல போக்குவரத்து கட்டுப்பாடுகள் பற்றியும் சாப்டர் செவன்ல வாகனத்தோட உற்பத்தி மற்றும் அதனுடைய மெயின்டெனன்ஸ் பத்திய விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க நம்ம தண்டனைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதால சாப்டர் பதிமூணு பத்தி இன்னைக்கு பார்ப்போம் இந்த அத்தியாயத்துல பிரிவு நூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இருநூத்தி பத்து வரைக்கும் தண்டனைகள் அபராதங்கள் மற்றும் விதிமுறைகளை பத்தி எல்லாம் சொல்லி இருக்காங்க இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு உட்பிரிவுகள் இருக்கு அதுல சில சாதாரண மக்களுக்கு தேவையில்லாத பிரிவுகளை விட்டுட்டு நான் பொதுவான விஷயங்களை அதை பத்தி இப்போ சொல்ல போறேன் இருந்தாலுமே அதனுடைய எண்ணிக்கையே அதிகமா இருக்கிறதால பொறுமையை இந்த வீடியோவை கேளுங்க ஏன்னா ஹெல்மெட் போடலாம் பைன் கட்டுறதோட முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம் அது ரொம்ப பெரிய தப்புல தான் போய் முடியும் ஏன்னா இதுக்காக நம்ம அடுத்த மூன்று மாதத்துக்கு வண்டி ஓட்ட முடியாத நிலைமை கூட வரலாம் தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறதுக்கு கூட தண்டனை இருக்குதுங்க இதுல அதனால முழுசா கவனமா பாருங்க முதல் பிரிவு பாத்தீங்கன்னா செக்ஷன் ஒன் செவன்டி செவன் இதன்படி பொதுவான ஒரு தண்டனையே கொடுக்குறாங்க பொதுவான அபராதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டப்படி நூறு ரூபாய் இருந்தது அது ஐநூறு ரூபாயா ஆக்கி இருக்கிறாங்க இரண்டாவது தடவை அதே குற்றத்தை செய்யும் போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதமா விதிக்கப்படுது இந்த ஒன் செவன்டி செவன் இருக்குன்னா இனி வரக்கூடிய செக்ஷன்ல இல்லாத ஏதாச்சும் ஒரு தவறு நடக்கும்போது அதற்கான ஒரு அபராதமா தான் இந்த செக்ஷனை வச்சிருக்காங்க ஒன் செவன்டி செவன் ஏ பாத்தீங்கன்னா டிராபிக் ரோ வயலேஷன்ஸ் மற்றும் ரோடு ரெகுலேஷனை மீறது சிக்னல் நிக்காம போறது ஒன் சைட்ல போறது இந்த மாதிரி பிறருக்கு தீங்கு விளைவிக்கப்படாமல் சாலை விதிகளை மீறும் போது இந்த ஐநூறு ரூபாய் அபராத தொகையை விதிக்கிறாங்க அப்ப தீங்கு விளைவிக்கிறதுக்கு தண்டனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இனி வரக்கூடிய செக்ஷன்ல பெரிய பெரிய அபராதங்களா வரப்போகுது பிரிவு நூத்தி எழுபத்தி எட்டுல மூணு பி இதுல டிக்கெட் இல்லாம டிராவல் பண்றதுக்கான அபராதம் ஏற்கனவே இருநூறு ரூபாய் பிளஸ் டிக்கெட்டோட விலை இருந்தது இப்போ அந்த இருநூறு ரூபாய்ன்றது ஐநூறு ரூபாய உயர்த்தப்பட்டிருக்கு பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பது இதன்படி ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளோ இல்ல ஏதாச்சும் ஒரு போக்குவரத்தை சீர்படுத்தக்கூடிய அதிகாரி சொல்லக்கூடிய உத்தரவை மீறதுக்கான தண்டனை அவர் வந்து உங்களை நில்லுங்க அப்படின்னு சொல்லும் நம்ம நிக்காம போறது இல்லனா நம்மள நிறுத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனோ இல்ல டாக்குமெண்ட்ஸோ கேட்கும் போது அதை கொடுக்க மறுக்கிறதுக்கு கூட தண்டனை இருக்கு இந்த தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அடுத்தது பிரிவு நூத்தி எண்பது நான் ஆரம்பத்துல சொன்னேன் லைசென்ஸ் இல்லாத நம்ம ஃப்ரெண்டுக்கு வண்டி கொடுத்தா என்ன ஆகும் அதற்கான அபராதத்தை தான் இந்த பிரிவு நூத்தி எண்பதுல சொல்லிருக்காங்க இந்த அபராத தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் ரூபாய் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை பெருசா இருக்கும் பட்சத்துல மூன்று மாத சிறை தண்டனையோ இல்ல ரெண்டு மூவோ இருக்கலாம் அடுத்த பிரிவு நூத்தி எண்பத்தி ஒண்ணு இதுதான் முக்கியமானது லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது இதற்கான அபராதம் ஐந்தாயிரம் ரூபாய் அல்லது மூன்று சிறை தண்டனை இல்லனா ரெண்டுமே நூத்தி எண்பத்தி ரெண்டுல உப்பிரிவு ஒண்ணு டிஸ்குவாலிஃபை ஆன அப்புறமும் டிரைவ் பண்றது ஏதோ ஒரு குற்றத்துக்காக நம்மளுடைய லைசன்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன மாதிரி குற்றன்றதை அடுத்து வரக்கூடிய பிரிவுல நம்ம பாக்குறோம் ஆனா இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அதையும் மீறி நம்ம வாகனத்தை ஓடுறோம் அப்படின்னா அதற்கான அபராத தொகை பத்தாயிரம் ரூபாய் ஏற்கனவே இது ஐநூறு ரூபாயா இருந்தது அந்த அபராதத்தை கிட்டத்தட்ட இருபது மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த குற்றத்துக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன இல்லையா நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படக்கூடிய குற்றம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு இது என்னன்னா வாகன உற்பத்தியாளர்கள் டிஃபெக்டிவான வெஹிக்கல்ஸ் தயாரிக்கும் போதோ இல்லனா மோட்டார் வாகன சட்டம் சாப்டர் செவனுக்கு முரணான வகையில வாகனங்களை தயாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்க முடியும் அது கூடவே நூறு கோடி ரூபாய் வரை அபராதமும் அந்த குற்றத்துக்காக விதிக்க முடியும் அடுத்தது ஒன் எயிட்டி டூ ஏல உப்பிரிவு நாலு இந்த தப்ப நம்மள சில பேர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்

ஸ்பீடிங் ஸ்பீடாக ஓட்டுறது போட்டிகளை சாலைகளில் மற்றவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் நடத்துகிறது இதற்கான தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் ஒரு மாத கால சிறை தண்டனை இரண்டாவது முறை அதே குற்றத்தை செய்யும்போது பத்தாயிரம் ரூபாய் அபராதமா வசூலிக்கப்படும் பிரிவு நூற்றி தொண்ணூறு உட்பிரிவில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஓட்டக்கூடிய வாகனம் வந்து அன்சேஃப் கண்டிஷன் அதாவது சாலையில் போகும்போது ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முதல் தடவை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரண்டாவது தடவை ஐந்தாயிரம் ரூபாயும் அபராதமா விதிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அந்த அன்சேஃப் வெஹிக்கிள்னால மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படுது உடல் ரீதியாவோ இல்லனா ப்ராப்பர்ட்டி அளவுலயும் ஆபத்து ஏற்படும் போது அதுக்கு முதல் தடவை ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமோ மூன்று மாத கால சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் இரண்டாவது தடவை பத்தாயிரம் ரூபாயும் ஆறு மாத காலம் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் பிரிவு நூத்தி தொண்ணூறு பிரிவு ரெண்டு இதன்படி நம்மளுடைய வாகனம் வந்து சாலை பாதுகாப்புக்கு முரணான வகையில் இருக்குது இல்லனா பொல்யூஷனை ஏற்படுத்துது நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்ற பட்சத்துல அதுக்கு முதல் தடவை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க இந்த இடத்துல அது மட்டும் கிடையாது நம்மளுடைய லைசென்ஸை மூன்று மாதத்துக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண வைக்கிறாங்க இதே தவறு இரண்டாவது தடவை பண்ணும்போது அந்த தண்டனை ஆறு மாத கால சிறை தண்டனையோடு பத்தாயிரம் ரூபாய் அபராதமா விதிக்கப்படுது பிரிவு நூத்தி தொண்ணூறு மூன்று இதன்படி பொது உயிருக்கு ஆபத்தோ இல்லனா கேடுதல விளைவிக்கக்கூடிய பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணா என்ன தண்டனை சொல்லியிருக்காங்க முதல் தடவை அந்த தவற பண்ணும்போது போது ரூபாய் அபராதம் ஒரு வருடம் சிறை தண்டனை அது மட்டும் இல்ல லைசென்ஸை மூணு மாசத்துக்கு டிஸ்குவாலிஃபை பண்றாங்க இதற்கு ஏற்கனவே மூவாயிரம் ரூபாய் அபராதமா இருந்தது அதை இப்ப பத்தாயிரம் ரூபாய் ஆக்கி இருக்கிறாங்க இரண்டாவது தடவை அதே தவறு செய்யும்போது இந்த அபராத தொகை இருபதாயிரமா உயர்த்தப்படுறதோடு மூன்று ஆண்டு கால சிறை தண்டனையும் விதிக்கப்படுது பர்மிட் இல்லாம வெஹிக்கல் ஓட்டுறதுக்கு என்ன அபராதம்னு பார்ப்போம் பிரிவு ஏ படி அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுறதோட ஆறு மாத கால சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் இந்த குற்றத்துக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் வரை அபராதம் வசூலிச்சிட்டு இருந்தாங்க அடுத்ததா ஒன் நைன்டி உட்பிரிவு ஒன்றின் படி ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணாம வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு செலுத்த வேண்டிய ரோட் டாக்ஸ்

இரண்டாயிரம் ரூபாய் கூடுதலா அபராதம் செலுத்த நேரிடும் இதற்கான ப்ரொவிஷன் ஏற்கனவே இருந்த சட்டத்துல இல்லாம இருந்தது அதையும் இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்ததா நூத்தி இதுக்கு ஓவர்லோடிங் அபராதத்தை சொல்லி ஏற்கனவே இரண்டாயிரம் ரூபாய் அபராதமா இருந்தத இருபதாயிரம் ரூபாயா உயர்த்தி இருக்கிறாங்க இந்த இருபதாயிரம் ரூபாய் என்றது அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஒரு டன் அதிகமாக இருக்கும் போது கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அதுக்கடுத்து ஒவ்வொரு டன் அதிகமாகும் போதும் இரண்டாயிரம் ரூபாய் அந்த டன்னேஜ்க்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகணும் அடுத்ததா ரொம்ப முக்கியமானது சீட் பெல்ட் போடாம இருந்தா என்ன தண்டனை பார்ப்போம் நூத்தி தொண்ணூத்தி நாலு பி உட்பிரிவு ஒன்று மற்றும் இரண்டு படி பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போடலாம் அந்த டிரைவருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அது மட்டும் கிடையாது அவர் ஓட்டுற கார்குள்ள இருக்கிற எல்லாருமே சீட் பெல்ட் போட்டுருக்கணும் யாராச்சும் போடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து அவர் அபராதம் கட்ட வேண்டி வரும் ஏற்கனவே இந்த குற்றத்துக்கு தண்டனை இல்லாம இருந்தது ஒன் செவன்டி செவன் படி பொதுவா விதிக்கப்படக்கூடிய நூறு ரூபாயோ அல்லது இருநூறு ரூபாயோ அபராதமா விதிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இருக்குன்னு தனியா ஒரு பிரிவை உருவாக்கி இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு டி பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் இருக்கிறதுக்கான அபராதத்தை வரையறுக்குது இந்த குற்றத்துக்கும் ஏற்கனவே அபராதம் இல்லாமல் இருந்தது பொது விதிப்படி அபராதம் விதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இதுக்காகவும் தனி பிரிவு வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அபராதம் மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் வந்து மூன்று மாத காலத்துக்கு டிஸ்குவாலிஃபை செய்யப்படும் அதனால நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அபராதம் மட்டும் கிடையாது லைசென்ஸும் மூணு மாதத்துக்கு சஸ்பெண்ட் ஆயிரும் ஒன் நைன்டி இது வந்து ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் போன்ற அவசர ஊர்திகளுக்கு நம்ம வழி விடாமல் இருந்தோம் அப்படின்னா அதற்குரிய அபராதத்தை சொல்றாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாகனம் வரும்போது நம்ம சாலையோட ஓரத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி வராமல் இருந்தோன்னால் பத்தாயிரம் ரூபாய் அபராதத்தோட ஆறு மாத கால சிறை தண்டனையும் ஃபேஸ் பண்ணலாம் ஒன் நைன்டி ஃபோர் எஃப் என்ன சொல்லுதுன்னா ஹான் அடிக்கிறது தேவையில்லாத இடங்கள்லையோ சிக்னலில் நிற்கும் போதோ மருத்துவமனைக்கு அருகிலோ ஹான் அடிக்கும் போது ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் ரெண்டாவது தடவை அதே ஆஃபன்ஸ்க்கு மாற்றணும்னா ரெண்டாயிர ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் இதில் இன்சூர் பண்ணாத வாகனங்களை ஓட்டுறதுக்கான தண்டனை விவரங்கள் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் அபராதமாக இருந்தது அதை இப்போ ரெண்டாயிரமா உயர்த்தி இருக்காங்க ரெண்டாவது தடவை பண்ணும்போது போது நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்காங்க இந்த அபராதத்தோட சில நேரம் மூன்று மாத கால சிறை தண்டனையும் வாங்க நேரிடலாம் அதுக்கடுத்ததான் கொஞ்சம் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா மைனர்ஸ் குற்றம் செய்யும்போது என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழ உள்ள நபர் வந்து வண்டி எடுத்து ஓட்டுறாரு அதனால ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த குற்றத்துக்கான பொறுப்பு அந்த வண்டியோட ஓனர் தான் போய் விழும் அப்படி இல்லைன்னா அவருடைய கார்டியன் மேல போய் இந்த குற்றத்துக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க மூன்று வருட கால சிறை தண்டனை வரைக்கும் விதிக்கப்படலாம் அது மட்டும் கிடையாது அந்த அஃபென்ஸில் சிக்கன வெஹிக்கிள் வந்து அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை இழந்துரும் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க அடுத்த பனிரெண்டு மாத காலத்துக்கு அந்த வண்டியை ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது அது மட்டும் கிடையாது அந்த மைனர் வந்து தன்னுடைய இருபத்தைந்து வயதை தாண்டுற வரைக்கும் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது பதினேழு வயசுல ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு செய்கிறாரு அப்படின்னா எட்டு வருஷம் கழிச்சு தான் அவர் லைசன்ஸே அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது அந்த குற்றத்தோட வீரியம் அதிகமாக பட்சத்துல அவரு சிரார் சீர்திருத்த சட்டத்தின் படியும் தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருநூத்தி ஒண்ணு படி பாத்தீங்கன்னா டிராஃபிக்கு வயலேஷன் சாலை போக்குவரத்துக்கு ஊர் விளைவிக்கிறோம் அப்ஸ்ட் பண்றோம் ஃப்ரீ ஃபுளோ ஆஃப் ட்ராஃபிக் நிறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஐநூறு ரூபாய் அபராதமா வசூலிக்கப்படும் சரி இவ்வளவு அபராதத்தை உயர்த்திட்டாங்க இத்தனை மடங்கு உயர்த்திட்டாங்க இதோட விட்டுடுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது இந்த அபராதம் இதோட நிக்காது இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் இந்த அபராத தொகை பத்து சதவிகிதம் கூடிக்கிட்டே போகும் இப்போ ஹெல்மெட் போடாததுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த வருஷம் வசூலிக்கிறாங்கன்னா இதே தவறுக்கான ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஒண்ணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆகுது அது மட்டும் கிடையாது செக்ஷன் இருநூத்தி பத்து ஏ படி மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க மல்டி பிளையர் எஃபெக்ட் அதாவது இந்த அபராதத் தொகையை ஒரு மடங்குல இருந்து பத்து மடங்கு வரை உயர்த்தி கொள்றதுக்கான அதிகாரத்தை மாநில அரசாங்கங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால இந்த அபராதங்கள் அவங்க வேணும்னா பத்து மடங்கு வரைக்கும் உயர்த்திக்கலாம் செக்ஷன் இருநூத்தி பத்து பி என்ன சொல்லுதுன்னா என்ஃபோர்சிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா போலீஸ் டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இவங்க வந்து மேல் சொன்ன குற்றங்களை செய்யும் போது அவங்களுக்கான தண்டனை என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையை விட இரண்டு மடங்கு இருக்கும் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறாரு அப்படின்னா சாதாரண மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம்னா அவர்கிட்ட வந்து இரண்டாயிரம் ரூபாய் வசூலிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது இருநூத்தி பத்து பி நண்பர்களே நான் சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில குற்றங்களோட தண்டனை அளவு வந்து அதிகப்படியான அளவு உயர்த்தி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஹெல்மெட் போடாம ஓட்டுனா லைசன்ஸே கேன்சல் பண்ற அளவுக்கு தண்டனையோட வீரிய வீரியத்தை அதிகப்படுத்தி இருக்காங்க ஹான் அடிக்கிறதுக்கு கூட ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கிறதுக்கும் வழி பண்ணி இருக்கிறாங்க அதனால இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தரவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றது தான் நல்ல முறையா இருக்கும் இப்ப விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபராதம் பாத்தீங்கன்னா சிலருடைய ஒரு மாத சம்பளத்தை விடவும் அதிகமா இருக்குது அதனால இந்த விஷயத்துல இனி நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் டூ வீலர் எடுக்கும் போது மறக்காம ஹெல்மெட் எடுத்துட்டு போங்க பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு காப்பி வண்டியில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சீட் பெல்ட் அணியாம காரை எடுக்காதீங்க நீங்க சீட் பெல்ட் போடுறது மட்டும் கிடையாது கார்ல வரவங்க கம்பல்சரியா சீட் பெல்ட் போட வேண்டியதையும் அவங்க கிட்ட சொல்லுங்க இவ்வளவு தொகை அதிகப்படுத்தி இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் வேதனையும் நமக்கு இருக்கதான் செய்யும் இருந்தாலும் நம்மளுடைய நாட்டுக்கு இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு திருத்தம் தேவைப்படுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல சாலை விபத்துகளால உயிரிழப்பு ஏற்படக்கூட பட்டியல இந்தியாவும் ஒரு பிரதான இடத்துல இருக்கு அது மட்டும் கிடையாது இந்தியாவிலே நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்துகளால உயிரிழந்துட்டு வராங்க இந்த தண்டனையை கடுமையாக்குறதால அதெல்லாம் குறையும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் உங்க யாருக்காவது இந்த விதிமுறைகளை பத்தி எல்லாம் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க குரூப்ஸ்ல இந்த அபராதம் உயர்த்தப்பட்டிருக்கிற விஷயத்தை எல்லார்டையும் சொல்லுங்க நான் உங்களை வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்